விதம் அடிச்சாலும் நான் உங்க பிரசாந்த். ஸோ இனி நம்ம பார்க்க போகிற கேம்ல பார்த்தீங்கன்னா சோலோ வெர்சஸ் டியோல 13 கிலோ எடுத்த ஒரு சூப்பரான வேற லெவல் கேம்ல இதை பார்க்க போறோம். கண்டிப்பா அந்த கேம்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படி ஷேர் பண்ணுங்க. புதுசா இப்ப நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேம்ல உங்களுக்கு போய் கேம்ல பத்தி பேச ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லேண்ட் ஆயிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் தான் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா லேண்ட் ஆயிட்டு இருக்கேன். ஆனா நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இறங்கிட்டாங்க. ஆல்ரெடி டியோ இறங்கிட்டாங்க. ஒருத்தர் லெஃப்ட்ல இருக்கான், ஒருத்தர் ரைட்ல இருக்கான். இவங்களுக்கு நடுவில் பாட்டிட்டு நம்ம முடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழிக்குள்ள குதிச்சு தப்பிச்சாரலாம் சொல்லி நினைக்கல. அதுக்குள்ள ஒரு பிஸ்டல் எடுத்து கிடைச்சிச்சாடு. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சு என்னோட லைஃப் லைட்டாக பார்த்தீங்கன்னா குறைச்சுட்டான். அதுக்கப்புறம் உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு தாம்சன் கிடைச்சது. ஓகே, நமக்கு தாம்சன் கிடைச்சது, இவன் வந்து அவசரப்படக்கூடாது. பொறுமையாக இருந்து ஒரு ஒருத்தனே பார்த்து அடிச்சு தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வெயிட் பண்ணிட்டு நமக்கு தேவையான கன்னெலாம் ஃபஸ்ட் எடுத்துக்கலான்ட்டு லூட் அடிச்சிருந்தேன். சரி, கண்ண இல்லை கீழே வரலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைப்பில் ஓடிட்டு இருந்தால் அளவுக்கு தாம்சன் வச்சேன். ஒரு சில புள்ளட்டில் மிஸ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா தப்பிச்சுனா அடுத்து ஒரு டிபி கிடைச்சது. அதில் லைட்டாக தொட்டது அப்படி அவனும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் டான்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா எம் ஃபோர் தாம்சன்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வேலை வந்து ஒருத்தன் ஃபைட் எடுத்தால் திடீர்னு வழியிலிருந்து இன்னொருத்த பக்கத்தில் வந்துட்டான். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வளச்சு வளர்த்து அடிச்சதில் ஒரு சில புள்ளட்டில் மேலே பட்டுருச்சு. நல்லாவே லைஃப் குறைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அடிச்சா கொஞ்சம் ரிஸ்க் மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் அவாய்ட் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டேன். ஸோ இப்போ எம் ஃபோர் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே வச்சா ஆனால் ஒரு புள்ளட் கூட கனெக்ட் ஆகல. மறுபடியும் வந்தால் ஒரே புள்ளட் தான் மேலே கண்டாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாக் ஆட்டாங்க. அவனை விட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கப்புனு பார்த்தீங்கன்னா அழுத்து விட்டேன். அடுத்த அவன் டீம் மட்டும் தான் இருக்கான். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே குச்சு நல்லா பார்த்தீங்கன்னா தரவா ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் எடுக்கலாம் மேலே வந்தேன். மேலே வந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் டாப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது என்ன பார்த்துட்டேன். ஸோ பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாம்சனுக்கு மாற்றிடலாம். ஏன்னா 50 புள்ளட் இருக்குது. ஸோ ஒரு சில புள்ளட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே வந்தால் எகிரி பார்த்தீங்கன்னா தலையில் ரெண்டு அடி. அவன் அப்படியே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏன்ஸுக்கு நம்ம அடிச்சதுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகி அவன் பார்த்தீங்கன்னா அழகாக நாக் ஆகிட்டான். ஸோ சாரி செட் ஆகிட்டான். இப்போ இவன்ட்டு எவனை லூட்டெலாம் அடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கி எடுத்துட்டு அப்பார்ட்மெண்ட் பக்கம் வந்தேன். அப்பார்ட்மெண்ட் பக்கம் தான் இங்கே ஒரு பாட்டு. ஏன்னா ஒரு பாட்டு இருக்குது, இதுக்கு பிளேயர் நினச்சி பார்த்தீங்கன்னா வந்திருந்தேன். பட் ஆனால் பாட்டா போயிடுச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா பக்கி எடுத்துட்டு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஒரு பாட்டு அடிச்சிருந்தோம். அந்த பாட்டோட கில்லும் பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆல்ரெடி இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஃபைட் நடந்த மாதிரி இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே ஸ்லோவாக பார்த்துட்டே போகிறேன். எந்த பில்டிங்கில் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான், அதுக்கேற்ற மாதிரி நம்ம நின்று அடிக்கணும் இல்லையா. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு மட்டும் இந்த வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேயர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பார்ப்போம் பிளேயர் இருக்கானா, பாட்டு இருக்கானா, எங்கே யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இருந்தேன். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளேயர் அடிச்சு ரசவுண்ட் அடிச்சு சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ அந்த பிளேயர் அடிக்கணும், அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு அடிச்சு அந்த பில்டிங் இருந்து பார்த்தீங்கன்னா நேடு குக் பண்ணி இந்த ரோஸ் கலர் பில்டிங்கில் தான் எனிமி இருக்கான்னு தெரிஞ்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஃபஸ்ட் நேடு பார்த்தீங்கன்னா போட்டேன், ஒரு புள்ளட் கூட சரி ஒரு டேமேஜ் கூட பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகல. ரெண்டாவது நேடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி தூக்கி போட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு டேமேஜ் அந்த ரைட் சைடு இருந்து பண்ணிட்டு டேமேஜ் விழுவோம். டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கான்றது அந்த மார்க்கும் காட்டிடுச்சு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தாம்சன் கையில் எடுத்துட்டு 50 புள்ளட் மேலே ஏறி அடிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே ஏறி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தயாராக போயிட்டு இருக்கேன். தாம்சன் கையில் எடுத்துட்டு ஆனால் படிக்கட்டிலிருந்து பார்த்தேன் அவனுமே இல்லை, இங்கே வாசல் நிற்கிற மாதிரி தெரியல. நான் இந்த செவத்திலிருந்து ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வெளியே வர மாதிரி தெரியல. கடைசியில் பார்த்தா அந்த புட்டிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மறைஞ்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணப்பல அந்த அளவுக்கு அவன் மூமெண்ட் போடாதனால பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தப்பிச்சேன். இல்லைனா நான் செத்து பண்ணாடு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லூட் அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி லூட் அடிச்சிருக்கேன். சேம் டைமில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாட்டு ஒன்று வந்துருச்சு. பாட்டு கூட பிளேயர் அவனை வந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொறுமையாக வாட்ச் பண்ணுவோம். ஏன்னா பாட்டும் வரலாம் பிளேயர் வரலாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல நின்றுருந்தேன். பட் பாட்டு மட்டும் தான் ஒன்னே ஒன்று பார்த்தீங்கன்னா மேலே ஏற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, அந்த பாட்டை முடிச்சு விட்டலாம்னு அடித்தேன். முழுசாக பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு முடியவே இல்லை. நான் முடிஞ்சதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீலோட்லாம் பண்ணுறேன். மறுபடியும் போட்டு நான் அடிச்சு அந்த கிளை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி மொத்தம் 8 கிலோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பாட்டு நிறைய வருது. ஆனால் அந்த கேமில் பார்த்தீங்கன்னா பாட்டுமே எக்கச்சக்கமாக நிறைய வந்திருக்கும். அது இல்லாமல் டயரும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹை டயர்லாம் கிடையாது. நான் பிளாட்டினம் டயர் வேணுமோ அதில் ப்ளே பண்ணது அந்த கேம் ப்ளே. சரி ஓகே, ஜோன் இந்த பக்கம் தானே சொல்லிட்டு ஜோன் பார்க்குறது அப்படியே வந்திருந்தேன். ஸோ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டு எடுத்துனோடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு ஒன்று குறுக்க பண்ணிச்சு. அதையும் பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துட்டு. ஏன்னா எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே வைக்கிறாங்க அந்த மலை மேலேருந்து ரெண்டு பிளேயர். ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவனில் நான் பார்க்குறேன் எங்கே மலை மேலே எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிருந்து ஸ்கோப் பண்ணி பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். கரெக்டாக பார்த்துட்டு இருக்கேன். அப்படி எங்கே அடிக்கிறானு தெரியல. பயங்கரமாக லைஃப் குறைச்சு விட்டானுங்க. பாதி லைஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு குறைஞ்சிருச்சு. சரி ஓகே, இங்கிருந்து வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட உள் சைடு டாப்புக்கு மேலே போயிட்டு ரூமுக்குள்ளே. ஸோ இந்த ஜன்னலேருந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனிமி எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்தா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடி அடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹீல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன். அப்படியே அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபைட் எடுத்துருக்கான்னு ஃபைட் போகிற சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு ஒன்று நாக் பண்ணி வச்சிருந்தாலே அந்த பாட்டோட கில்லும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகி மொத்தம் 10 கில்லு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நான் இல்லாமல் இன்னும் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 3 பேர். அந்த 3 பேரில் அந்த 3 கில்லு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இப்போ இங்கே ஒன்று வந்துருச்சு. இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா அடிச்சு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. மொத்தம் 11 கில்லு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம இல்லாமல் அந்த 2 பேர் தான் இருக்காங்க. இந்த 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா இவனை சர்வே பண்ணுறது. அங்கேயே நின்றுட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே வைக்கிறாங்க. என்னால் அடிக்கவே முடியல. ஏன்னா அவங்க ஹை ரிஜில் இருக்காங்க, நான் லோ ரிஜில் இருக்கேன். அது இல்லாமல் கான்ஃபிக்காக என்ன கருமனு தெரியல பார்த்தீங்கன்னா தலையை எட்டி பார்த்தாலே பார்த்தீங்கன்னா லோ எஸ்பி 1 SP கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டுறாங்க. ஸோ இப்போ கூட பாருங்க, நான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்த்து அடிப்பேன். அவங்களை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பார்க்க கூட முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயமாக இருந்து அவனை அடிக்கிறதே வந்து வேற லெவல் அடிச்சிருக்காங்க. சரி ஓகே, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன்.
நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணிட்டு உள்ள கவருக்கு வந்துடுறேன். ஏன்னா கொஞ்சம் நான் ஏமா இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செகண்ட்ல எனக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் டப்புன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருது. இப்போ என்ன முடிவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஜோன் எங்கே போடுறான்லாம் அவங்க அங்கே வருட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துலாம் நினச்சேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழே ஒருத்தன் தான் அவன் அடிக்கலாம்னு சொல்லி நினைக்கல, மேலே இருந்து பார்த்தீங்கன்னா பக்கமான ஒரு கவர் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 HP. ஸோ இந்த மாதிரி ஒரு செகண்ட் பார்த்தா கூட மிஸ் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ லைஃப் குறைச்சிடானுங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஊட்டிருந்தது, அப்போ மேலே இருந்து நம்மளை அடிச்சா இல்லையா, அவனை பார்த்தீங்கன்னா அடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இவன் அடிச்சேன். இவன் அடிக்கிற அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொருத்த நம்மளை முன்னேறி பார்த்தீங்கன்னா அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இவனை பார்த்தீங்கன்னா விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாம்சன் கையில் ஸ்வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பக்கத்தில் வந்தாலே அவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவன் என்ன வச்சிருந்தானோ தெரியல, கிடத்தில் பார்த்தீங்கன்னா கையில் எஸ்ட்ரோல்க்கு இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சுட்டாச்சு. இப்போ ஃபுல்லாக அழுத்து விட்டலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழுத்து விட்டால் மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 கிலோ இதுவரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டாக பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவரில் நின்று பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணுறேன். இன்னும் ஒருத்த மட்டும் தான் இருக்கான், ஒன்றை சொன்னால். ஸோ இதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஆடணும், எந்த ஒரு மிஸ்டேக் இந்த இடத்துல பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன். இவன் அடிக்கிறத ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஜோனில் இந்த லாஸ்ட் பிளேயர் அடிக்கிறதா ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கேமே முடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கில் எடுத்துருவீங்க. ஆனால் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தன் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நார்மலாக எப்பயும் போல கேம் டைம் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணிடுவான். ஸோ அவ்வளோ டைம் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா இவன் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு பக்கி எடுத்துட்டு ஜோனுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சென்டர் பிடிச்சிப்போம், அவன் வர விட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளானிங் தான் போனேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கேன். அவன் எங்கே இருக்கணும்னு கரெக்டாக நான் வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த ஜோன் வேறு சின்னதாகிடுச்சு இல்லையா. ஸோ இந்த மரத்துக்கு பின்னாடி தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக டவுட் பட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே விட்டா அப்படி சரி ஓகே, இந்த மரம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது, நம்ம சென்டர் ஜோனை பிடிச்சிட்டு அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரம் பார்த்தீங்கன்னா கவருக்கு இருக்க மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த காரை வெடிக்க வச்சு இதையும் கவர் எடுத்துலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். நம்ம நினச்சோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவள் அடிச்சு அந்த காரை வெடிக்க வச்சிட்டான். ஸோ இந்த காரு எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கவர் ஆகிடுச்சு, இந்த மரமும் கவராக தான் இருக்குது. பட் நான் தான் சென்டர் ஆஃப் த ஜோனில் இருக்கேன், அவன் வந்து காரண ஜோனில் தான் இருக்கான். எப்படி இருந்தாலும் அவன் தான் உள்ள வந்தாகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணேன், ஆனால் ஒரு பிளட் கூட மேலே கனெக்ட் ஆகல. ஏன்னா அவனோட தலையும் உடம்பு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக எதுவுமே தெரியல. சரி ஓகே, அந்த பிளேயர் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம் அந்த கேப்பில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த பிளேயரும் பார்த்தீங்கன்னா நமக்கு நேடுலாம் போட்டு ட்ரை பண்ணுறான், பட் ஆனால் அவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நேடு நம்மள்கிட்ட வர மாட்டேது. சரி ஓகே, நம்மள்கிட்ட நேடு தான் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட நேடும் இல்லை, ஒரே ஒரு நேடு மட்டும்தான் இருக்குது, மூணு ஸ்மோக் இருக்குது. இந்த நேடு இந்த ஸ்மோக்கி வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே யோசனையாக இருந்துச்சு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக் தூக்கி போட்டேன். ஃபுல்லாக ரைட்டில் ஸ்மோக் தூக்கி போடுவோம், அந்த ஸ்மோக்கில் பார்த்தீங்கன்னா உள்ள கவருக்கு வர மாதிரி அவன் ஓடியாருவான், அந்த ஸ்மோக்கில் பூந்து நம்மளை அடிக்க வருவான். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா ஸ்மோக்கையும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றொன்னா தூக்கி போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்னும் ரெண்டு ஸ்மோக் தான் இருக்குது, இந்த ரெண்டு ஸ்மோக்கை எதுக்கு வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு அப்படி தூக்கி போடுவோம். அந்த ஸ்மோக்கில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிற டைமில் அவன் உள்ள பூந்து வரக்குள்ள அடிச்சிக்கலான்றது என்னோட பிளான். பட் ஆனால் என்ன ஒரு நேடு தான் இருக்குது, இந்த நேடு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சினா அவன் ஸ்மோக்கில் கரெக்டாக உள்ள வரக்குள்ள கரெக்டாக அதை ப்ரிடிக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவன்கிட்ட நேடு தூக்கி போட்டு நேடிலே கில் பண்ணிடணும் அவனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினச்சேன். பட் அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா உள்ள வர மாதிரி தெரியல, எதுக்கு அந்த நேடு வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேடு பார்த்தீங்கன்னா தூக்கி போட நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து இந்த நேடு மதினா முடிஞ்ச அளவுக்கு வச்சே இருக்கு கையில், இந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக தூக்கி போட்டு அந்த மரத்துக்கு அந்த நேடு போய் கனெக்டே ஆகல. ஸோ எனக்கு தான் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நான் லைஃப் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அவன்ட்டு எட்டி பார்த்து நல்லா பக்கம் அடிக்கிறாங்க. கொஞ்சம் உடம்பு காரணாலும் பார்த்தீங்கன்னா லைஃப் பயங்கரமாக குறையுது. சொல்ல பார்த்தீங்கன்னா இதே இடத்துல கொஞ்சம் கவரில் அப்படியே உள்ள ஜோனுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி நவுந்து போயிட்டு இருந்தேன். இதுவே எனக்கு ஜோன் தான், நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே தான் இருக்கேன், அவன் அவுட் ஆஃப் ஜோனில் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு தான் இருக்கான். சரி ஓகே, ஹீல் பண்ணுறவங்க தான் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் அதிகம். ஸோ பார்த்தீங்கன்னா அவன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜோனில் டேமேஜ் ஆகிட்டு இருப்பான், நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஃபுல்லாக இருக்கும், எந்த அளவுக்கு வளருதுன்னு தெரியல வாய். சரி ஓகே, நமக்கு தான் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து முடிஞ்ச அளவுக்கு எட்டி பார்ப்பானா, நம்மளும் ஸ்ப்ரே விட்டுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விட்றேன். ஏதோ ஒரு பக்கம் கனெக்ட் ஆகாடா டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ரே வச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு பிள்ளை கூட பார்த்தீங்கன்னா அவன் மேலே படலை, ஏன்னா அவன் எட்டி கூட பார்க்கணும்னு நினைக்கல. சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை, நம்ம ஏர் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டேன். எம்4 எடுக்கலாமா இல்லை தாம்சன் எடுக்கலாமான்னு அதில் ஒரு கன்ஃபியூஷன். சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எம்4 எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லி நினச்சி ஃபயர் பண்ணேன். ஆனால் எம்4 எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு உறுத்தல் இருக்குது, இதே வேணாண்டா இது தாம்சனே மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாம்சன் பார்த்தீங்கன்னா 50 பிளட் மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அடித்தேன். யூம்பிலிருந்து ஒரு சில பிளட் மேலே பட்டுச்சு, ஆனால் ஒரே பிளட் தான் மேலே பட்டுச்சு, அவன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிச்சு தள்ளியாச்சு. ஸோ மொத்தம் 13 கிலோ பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சை வின் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கேம் பிளேயில் வந்து பெருசாக ஒன்றும் பயங்கரமான பிளேஸ்லாம் நம்ம கில் பண்ணியிருக்க மாட்டோம், லூட் ஆகிடுது, அது இல்லாமல் பாட்டு நிறைய வந்துச்சு. எனிமே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நம்ம கேம் பிளேயோட அந்த கமெண்ட்ரியோட ஃபீல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே கேம் பிளே ரெகுலராக போட்டுருக்கேன். இன்கேஸ் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரான கேம் பிளேலாம் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த கேம் பிளேக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகன் ஆல் போடுவோங்க. தேங்க்யூ ஸோ மச்.